மா டைம் ஆச்சு மா. இது வந்துட்டு இந்திலிப்பா. என்ன டிஃபன்? இட்லி. போ. இன்னும் ஒன்னு வெச்சுக்கோ. அடே மறந்துட்டேன், உனக்கு பிடிச்ச கார சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். அம்மா அம்மா அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, இதுவே போதும் மாமா. இருடா, அரைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். என்னம்மா நீங்க? இந்திலிப்பா, மெயில் அனுப்பிட்டேன், ஆபீஸ்க்கு போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேலைய ஆரம்பிச்சிடலாம். சரி. அத்தை, எனக்கு பசிக்குது, இட்லி எடுத்து வைங்க. அவந்திகா, ஒரு ரெண்டு நிமிஷம் இருமா. அடுத்த இடி இட்லி எடுத்ததும் நீ சாப்பிடு. கவிதா ஆபீஸ்க்கு போகணும்ல, இருக்கிற இட்லி இவ சாப்பிட்டு போடு. அத்தை, நான் கேண்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அடு, உட்காருமா. அவந்திகா வீட்டுல தானே இருக்கா, அடுத்த இடி எடுத்த அப்புறம் அவ சாப்பிட்டுட்டும். நீ ஆபீஸ்க்கு போறவ, வெறும் வயிற்றோட போக கூடாது. அப்போ நான் வீட்டுல வெட்டியா இருக்கேன்னு குத்தி காமிக்கிறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான், கொஞ்சம் பொறுத்துக்கடா தங்கம். அவந்திகா, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் வீட்டுல தான் இருக்கீங்க. டேய், என்னடா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே? வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு, அவளை எதுவும் சொல்லாத. நீ உன் வேலைய பாரு. வாழ்க்கையிலயும் தொழிலையும் வாக்கு காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் திலீப்பா. எங்க அம்மா கொடுத்த வாக்கு இல்லையா, காப்பாத்தாம விட்டுருவனா? சரி சரி, குடு. கவிதா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. பலம் பலம், தண்ணி குடிச்சியா இல்லையா? கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போமா, ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கிற. இரு, தண்ணி குடிச்சிட்டு போ. சரிமா, கிளம்புறோம். சரி சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வா, போயிட்டு வாமா, பத்திரமா போங்க. பாத்தீங்களா, எப்பவும் நியாயம் தான் ஜெயிக்கும். அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றதுனாலதான் தலைநம்பர் இருந்து கம்பீரமா ஆபீஸ்க்கு போறாங்க. இப்ப நீங்க தான் எதுவும் பேச முடியாம வாயடிச்சு போயிருக்கீங்க. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இனிமேலாவது குடும்பத்துல எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. டே டே டே, சும்மா இரு. ஏய் அவந்திகா, சாப்பிட்டு போமா, ரெடியா இருக்கு. எனக்கு ஒரு டிஃபன் வேண்டாம். என்ன நட்ராஜ், இது சாப்பிட வந்தவகிட்ட இப்படியா பேசுவ? அவ என்ன தப்பு பண்ணா? அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இவ சாப்பிடாம போனதுனால அந்த குழந்தையும் பட்டினியா இருக்கும். அட விடுங்கம்மா, இப்ப என்ன அவங்க சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? கொடுங்க, எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வாங்க, இட்லி எடுத்து வைங்க. வா, இட்லி எடுத்து தரேன். ஏங்க, யதார்த்தமா சொன்னதுக்கெல்லாம் கோச்சுப்பீங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. இந்த வீட்ல யாருமே என்ன மதிக்கிறது இல்ல, நீயும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறல. அசிங்கப்படுத்துறது இல்லங்க, அது அறிவுரை சொல்றது. இப்படி எதுக்கு எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோச்சு கூடாது, அது தப்பு. வயிற்றுக்குள்ள குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இதுக்கும் கோச்சுக்கிறீங்களா? எங்க, வயிற்றுல இருக்க குழந்தைய சேர்த்தே பாத்துக்கிறது தானே என்னோட வேலை. சாப்பிடுங்க அவத்துக்கா, பிளீஸ். ஒண்ணு வேண்டாம். பாத்தீங்களா, நான் விட மாட்டேன், நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஓ ஓ, சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும்ல. என்ன தண்ணி? நீங்க விட்டா சாப்பிட மாட்டீங்க. நானே ஊட்டி விடுறேன், கை கழுவிட்டு வந்துடுறேன்.